ஆனா நல்லா இருக்கே மேடம், நீங்க பேசுறது. இதே மாதிரி உங்க பிள்ளைய நான் ஏதாவது பண்ணியிருந்தா நீங்க என்ன விட்டுருப்பீங்களா? தலைவலி தனக்கு வந்தாதான் தெரியும். கிஷோர், உனக்கு பெரிய மனசு இருக்குன்னு எனக்கு தெரியும். என் பேச்ச எந்த அளவுக்கு மதிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அந்த உரிமையில கேக்குறேன், கோர்ட்டு கேஸு ஜெயிலு போயிட்டா அவனோட வாழ்க்கையே வீணா போயிடும். அவனோட பாணுவ அவனுக்கு கிடைக்க என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம அவன் மனசு அளபாஞ்சிட்டு இருக்கு. காலா காலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் அவ பிடி கொடுக்க மாட்டேங்கிறான். நான் என்ன பண்றது சொல்லு. நீங்க உங்க மகன் சைடுல இருந்தே பேசுறீங்களே தவிர ஏன் நிலைமைய யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அதிர்ஷ்டமோ இல்ல பானுவோட தாலி பாக்கியமோ எனக்கு பெருசா ஒண்ணு ஆகாம போயிருச்சு. அப்படி ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? சாரி மேடம், இன்ஸ்பெக்டர் வந்தாரு, நடந்த உண்மை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதுல நான் எதுவும் செய்ய முடியாது. உனக்கு புகார் கொடுத்தாதானே பிரச்சனை? புகார் கொடுக்காத. நல்லா இருக்கு மேடம் நீங்க பேசுறது. கத்தியால ஒருத்தன் குத்திட்டு போயிருக்கான். நல்ல வேலை பக்கத்து வீட்டுல இருந்த ஒருத்தர் தற்செயலா வந்தாரு. அவர் வரலன்னா இந்நேரம் எனக்கு சங்கூதி இருப்பாங்க. என் பையனுக்கு தான் புத்தி கெட்டிருக்கு. என்னமோ தப்பு பண்ணிட்டான். நீயும் அதே மாதிரி பழி வாங்க கூடாது.
மன்னிக்கிறது தெய்வ குணம்னு சொல்வாங்க. மேடம், எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா யாருமே நல்லவங்களா இருக்கிறது இல்ல. இன்ஸ்பெக்டர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாரு, நான் கம்ப்ளைண்டும் கொடுத்துட்டேன், இனி ஒன்னும் செய்ய முடியாது. அந்த மாதிரி எல்லாம் பேசாத கிஷோர், நீ மனசு வச்சா எல்லாம் நல்லா நடக்கும். ஒன்னும் இல்ல, நீ ஸ்டேஷனுக்கு போய் கேஸ வாபஸ் வாங்கினா போதும், என் பையனை விட்டுருவாங்க. உங்க பையனை காப்பாத்தணும்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? ஆமா கிஷோர், எனக்கு வேற வழி இல்ல, நீதான் பெரிய மனசு பண்ணி உதவணும். சரிங்க மேடம், இப்ப நான் அவனுக்கு உதவுறேன். மறுபடியும் அவன் லைஃப்ல குறுக்கிட மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? கண்டிப்பா அவன் குறுக்கிட மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி. இனி உங்க பையன் ராஜா கிட்டயும் பிரியாத்து கிட்டயும் பேச்சே வச்சு கூடாது. அவன் இந்த ஊர்லயே இருக்க மாட்டான், போதுமா? சரி, இப்ப கூட உங்களுக்காக தான் நான் இதை செய்யறேன். இனி நீங்களும் உங்க பையனும் என் குடும்ப விஷயத்துல தலையிடாம இருந்தாவே போதும். சரி கிஷோர், நான் கிளம்புறேன். சரிங்கம்மா. சார், என் தங்கச்சி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? இல்ல ராஜா, எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எல்லாம் சீரியஸா தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில வேற ஒரு பிரச்சனை. என்ன சார் பிரச்சனை? உன் தங்கச்சி வீட்டுக்காரன கிஷோர் சத்யாங்கிறவன் கத்தியால குத்திட்டான். என்ன சார் சொல்றீங்க? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, லேசான கத்தி குத்துதான். கிஷோர் பேசுறத வச்சு பார்க்கும் போது ரொம்ப நல்லவன் மாதிரி பேசுறான். கத்தியில குத்துன சத்யாவ ஒன்னும் பண்ணாதீங்க, தெரியாம பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுருங்கன்னு பெரிய மகான் மாதிரி பேசுறான். இங்கதான் பிரச்சனையே, ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறதுனால அவன் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசவே முடியாது. அதே மாதிரி நம்ம அவனை குத்து சொல்லி பேச முடியாது. இவன் சத்யா மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்றான். சத்யா எப்படிப்பட்ட டைப்? பார்க்க முரட்டுத்தனமா இருந்தாலும் பழகிறதுக்கு தங்கமானவன் சார். அவன் செஞ்ச ஒரே தப்புனா என் தங்கச்சி ஒரு தடவை கடத்திட்டு போனதுதான். ஆனா நான் கேட்டப்ப ஏதோ சொன்னானே, உன் தங்கச்சி அவங்கிட்ட என்ன கன்னியாளம் பண்ணிக்கலன்னா சூசைட் பண்ணிக்கிறவேன்னு சொன்னானாமே? அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, பிரச்சனைன்னு வந்துட்டா எல்லாரும் எஸ்கேப் ஆகத்தான் பாக்குறீங்க. சத்யாவ நீ பாத்தியா? ராஜா, நான் கேட்டது காதுல ஒழுகலையா? என்ன சார்? நான் வேற ஒரு கவனத்துல இருந்தேன் சார. சொல்லுங்க சார், என்னன்னு. சத்யாவை பாத்தியான்னு கேட்டேன். பாக்கல சார். அவன் இங்க இல்ல, ஊர்ல இருக்கான்னு சத்யாவோட அம்மா என்கிட்டே கதை விடுறாங்க. நானும் துருவி துருவி கேக்குறேன். அந்த அம்மாவும் தன்னோட மகன் அப்படிப்பட்ட டைப் இல்லைன்னு அடிச்சு சொல்லுது. அவங்க தான் சார் இந்த பிரச்சனைக்கு காரணம். என்னைக்கு அவங்க மேல புகார் கொடுத்தமோ அன்னைக்கு அவங்க மனசுல பழி வாங்குற புத்தி வந்துடுச்சு. ஆனா சத்யா நல்லவன். சத்யா மறுபடியும் பானுவ கடத்திருப்பானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. கடத்திருக்க வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா பானு எப்போ கிஷோரை கட்டிக்கிட்டாலோ அப்பத்துல இருந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணலை. பானு இப்போ புள்ள தச்சா வேற இருக்கா. இந்த பார் ராஜா, எல்லா விஷயத்திலையும் சரி எல்லாருக்கிட்டையும் சரி நல்லதையும் நினைக்கணும் கெட்டதையும் நினைக்கணும். நீங்க போலீஸ்காரரு, அப்படிதான் நினைப்பீங்க. ராஜா, நான் சொல்றத கேட்டு டென்ஷன் ஆகாது, அப்படி நடக்காது, நடக்கவும் கூடாது. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பானுவோட போட்டோவை எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில காட்டு. ஒருவேளை ரோட்ல அடிபட்டு அட்மிட் ஆயிருக்கலாம்ல சார். தயவு செஞ்சு ஒரு பேச்சு கூட அப்படி சொல்லாதீங்க சார். என் தங்கச்சி 100 வருஷம் நல்லா வாழணும் சார். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் நடக்கூடாது சார். ஏன்பா, எனக்கு மட்டும் அப்படி நடக்கணும்னு ஆசையா? ஒருவேளை இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். எதுக்கும் 4 இடத்துல தேடி பார்க்கறது நல்லது தானே? இப்பெல்லாம் ரோட்ல ஏதோ ஆக்சிடென்ட் நடந்தா கூட உடனே ஓடி போய் பாக்குறேன் சார். அது ஒருவேளை என் தங்கச்சியா இருக்குமோன்னு பயத்தோட பாக்குறேன் சார். சரி ராஜா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. சத்யா அம்மா, கிஷோர் இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசினதுல இருந்து என் டவுட் எல்லாம் கிஷோர் மேலதான். நீ உன் தங்கச்சி மேல எவ்வளவு ஃபீலிங்கா பேசுற. அந்த கிஷோர் ரொம்ப கேஷுவலா இருக்கான், ரொம்ப பாசிட்டிவா பேசுறான். எந்த ஒரு மனுஷனும் அப்படி சாதாரணமா வர முடியாது. பேசும் பொழுது ஒரு ஞானி மாதிரி அமைதியா பேசுறான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் தான் உன் தங்கச்சிய ஏதாவது பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் உங்ககிட்ட கூட சொல்லாம சத்யா கிட்ட பேசினதை வச்சு பார்க்கும்போது
அவன் தப்பிக்கிறதுக்காக போடுற டிராமான்னு நல்லாவே தெரியுது. ரெண்டாவது, சத்யாவோட அம்மா சொல்றதுக்கெல்லாம் அவன் சரி சரின்னு போறது கூட ஏதோ ஒரு விஷயத்துல அவன் மாட்டியிருக்கணும். எப்படி சார் சொல்றீங்க? ராஜா, ஒருத்த மேல நம்ம மரியாதை வச்சிருந்தா எந்த சூழ்நிலையிலையும் அவனை பத்தி தப்பா பேசக்கூடாது. அவளை நேர்ல நேருக்கு நேர கூப்பிட்டு பிள்ளைகிட்ட தப்பா பேசுறானா, பேசுறதெல்லாம் நடிப்பு தான். அவன்கிட்ட எதுக்கும் உஷாராயிரு. அப்பப்ப அவன் வீட்டுக்கு போய் பாத்துக்கிட்டு வா. எது எப்படி இருந்தாலும் தப்பு பண்ணவன் தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. சார், நீங்க பேசுறத பார்க்கும்போது என் தங்கச்சிக்கு ஏதோ ஆயிருக்கும்னு பயமா இருக்கு சார். பயப்படாத ராஜா, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. உன் தங்கச்சி கண்டிப்பா திரும்பி வருவா, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. பாருங்க சார். ஹலோ ராம்குமார். என்ன சித்ரா, திடீர்னு வந்திருக்க? சார், நீங்க சொன்னதை செஞ்சுட்டேன். என்னது? என்ன சார், பேட்ரிக் கணேஷ் ரெண்டு பேரும் கூட்டா இருந்தா மோதுறது ரொம்ப கஷ்டம். அவங்கள பிரிக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனா அவங்கள பிரிக்க முடியலன்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன். உங்களால முடியாததை இப்ப நான் செஞ்சுட்டேன். அவங்க ரெண்டு பேரும் இப்போ எலியும் புலியுமா ஆயிட்டாங்க. வெரி குட் சித்ரா. ஒரு பொம்பளை நினைச்ச ஒருத்தனை சேர்க்கவும் முடியும், அழிக்க முடியுங்கிறத நீ நல்லா ப்ரூஃப் பண்ணிட்ட. அப்படி இல்ல சார், ஒரு பொண்ணு நினைச்சா ஒருத்தனை உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். எந்த வேலையை கொடுத்தாலும் நீ கரெக்டா அந்த வேலையை முடிப்பா. அதுக்காக தான் உன்கிட்ட கொடுத்தனா. உங்களை நம்பினா எல்லா காரியமும் செய்யறேன். கடைசியில என்ன கட் பண்ணி விட்டுறாதீங்க சார். சித்ரா, நீ போனதுக்கு அப்புறம் என் மாமனார் வந்து உன்னை பத்தி ஏகப்பட்ட கேள்வி கேட்டாரு. அவருக்கு எப்படியோ நம்ம நியூஸ் தெரிஞ்சிருக்கு. போதா குறைக்கு ஜோசியக்காரன் வேற 6 மாசம் வரைக்கும் டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டானா, அதனால எல்லாமே தள்ளி போயிடுச்சு. என்ன சார், எல்லாத்துலயுமே விவரமா இருக்கிற நீங்க இந்த விஷயத்துல கோட்டை விட்டுட்டீங்களே. என்ன பண்றது, என் மாமனா ஜோசியர்கிட்ட போவாருன்னு நான் என்ன கனவா கண்டேன். அப்படி தெரிஞ்சிருந்தா ஜோசியரை கரெக்ட் பண்ணி சொத்தை என் பேருக்கு மாத்தணும். அப்படி மாத்தலன்னா அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி சொத்தை கரெக்ட் பண்ணிருப்பேன். அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. இப்பவும் ஒன்னு கெட்டு போயிடல. உங்க மாமனார் கிட்ட வேற ஒரு ஜோசிக்கார செட்டப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு நமக்கு எது தேவையோ அதை சொல்ல சொல்லிட்டு உங்க மாமனார கவுத்து போட வேண்டியதானே. சித்ரா, நீ சொல்ற மாதிரி நான் செஞ்சா என் மாமனாருக்கு டவுட் வந்துடும். அவருக்கு டவுட் வந்தா சாதாரணமா விட மாட்டாரு. நாமளே அவர் வலையில விழுந்த மாதிரி ஆயிடும். இது அவரா கேட்கும் போதுதான் நம்ம வேலையை காட்டணும். அது வரைக்கும் பொறுமையா இருப்போம். சரிங்க, அடுத்து என்ன பிளான்? நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. இது ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் செய்ய வேண்டிய மேட்ரு. நீ இதுல கொஞ்சம் சொதப்புனா கூட நம்ம பலமா மாட்டிக்குவோம். அதாவது தப்ப தப்பு இல்லாம செய்யணும். சொல்லுங்க சார். ஒரு மாசத்துல அதுக்கப்புறம் நீ தானே என் நிலைமை பாத்தீங்களா? ஒருத்தர் கல்யாணம் பண்றதுக்காக அவருக்கு 2 கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் 3வதா கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு. எத்தனாவது முறையா கல்யாணம் பண்ண போறோங்கிறது முக்கியம் இல்ல, எத்தனை வருஷம் சேர்ந்து வாழ போறோங்கிறது தான் முக்கியம். பேசும்போது நல்ல இலக்கணமா தான் பேசுறீங்க, ஆனா அது செயல்ல இருக்கட்டுமே. இதெல்லாம் எதுக்காக உன்னை பண்ண சொல்றேன் தெரியுமா? நம்ம கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காகத்தான். இத பார் சித்ரா,
இனிமே இங்க வராத. நம்ம சந்திக்கிற விஷயம் என் மாமனாருக்கு தெரிஞ்சா எனக்கு, பேட்ரிக்கு தெரிஞ்சா உனக்கு சிக்கல். எதுவா இருந்தாலும் போன்லயே பேசு. எங்க சந்திக்கணும் நான் சொல்றேன், அங்க சந்திப்போம். ஓகே சார், பை. ஹலோ, நான் தான் பேசுறேன். ஏதாவது இம்பார்ட்டன்ட் லெட்டர் வந்துச்சா? சரி, கஸ்டமர் யாராவது வந்தாங்களா? ஓகே. வணக்கம் சார். வா கணேஷ், உனக்கு ஆயுஸ் 100. இப்பதான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்ட? என்ன இந்த பக்கம் சார்? பேட்ரிக் ரொம்ப மாறிட்டான். நான் அப்பவே உன்கிட்ட இத சொன்னேன். அவன் உன்னை ஏமாத்தி மொத்த பணத்தையும் என்கிட்ட கேக்குறான்னு. ஆனா நீதான் நம்மள அண்ணன் தம்பின்னு சென்டிமெண்ட் பேசுன. இப்பதான் சார் எல்லாருடைய சுயரூபமும் தெரியுது. என்ன கணேஷ் சொல்ற? இப்பதான் சார் பேட்ரிக்கோட சுயரூபமும் தெரியுதுன்னு சொல்ல வந்தேன். இப்போது புரிஞ்சுக்கிட்டிய. அவனை விட்டு விலகி நின்னாதான் நீ பெரிய தாதாவாக முடியும். எப்பவுமே கூட்டத்தோட கோயந்தா போடக்கூடாது, தனியா நிக்கணும். உன்கிட்ட திறமை இருக்கு. இன்னைக்கு பேட்ரிக் பேட்ரிக்னு கொடி கட்டி பறக்கிறானா? அதுக்கு காரணம் யாரு? காரணம் யாரு சார்? நீதான் பட தளபதியா இருந்து எல்லா காரியத்தையும் சாதிச்ச. அப்படி எல்லாம் இல்ல சார். அண்ணன் நல்லவரு. நேத்து வந்த பொண்ணுக்காக என்ன தூக்கி எறிஞ்சு பேசிட்டாரு. அதான் வருத்தமா இருக்கு. உலகத்துல நடக்கிற அனைத்து கொலைகளுக்கெல்லாம் காரணமே பொம்பளைங்க தான். பொண்ண நம்பி போனவன் போனமா தான் வருவான். ஆமா, யார் அந்த பொண்ணு? சாந்தி தானே? என்ன சார் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. இல்ல கணேஷ், உங்ககிட்ட என்ன ஒளிவு மறைவு தெரிஞ்சா சொல்ல போறேன். உங்ககிட்ட வேலையில இருந்தாலே சித்ரா அவதான். சித்ராவா? என்கிட்ட வேலை பார்த்து விசுவாசமா இருந்தாலே அந்த சித்ராவா? என்னால் நம்பவே முடியலையே. அப்பா, இன்னாமா ஆக்டிங் கொடுக்கறான். பாத்தியா கணேஷ், இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. ஆமா சார், எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா யாருமே நல்லவங்களா இருக்கிறது இல்ல. எல்லாருக்கும் சுயநலம் வந்துருது. ரொம்ப நல்லா பேசுற கணேஷ். இந்த மாதிரி நீ பேசுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பேட்ரிக் கிட்ட பேச்சில ஒரு தெளிவே இல்ல, மாத்தி மாத்தி பேசுறான். அடிதடியில இருக்கிறவனுக்கு அறிவுக்கு என்ன வேலை? ஓகே கணேஷ், நீ பேட்ரிக்கை விட்டு விலகி நில்லு. உனக்கு பின்னாடி நான் இருக்கேன். ஆமா சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? நீங்க எனக்கு சேர வேண்டிய அமௌண்ட் தந்தீங்கன்னா நான் இதனா பிசினஸ் பண்ணி பொழைச்சுக்குவேன். பணம் வரட்டும் கணேஷ், இன்னும் என் சொத்து எனக்கு கைக்கு வரல. என் மாமனார்கிட்டையும் கேட்க முடியல. இன்னும் அவர் பொண்ணை நினைச்சு உருகிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில நான் சொத்தை எழுதி கேட்டா தப்பா நினைப்பாரு. கொஞ்ச நாள் ஆகட்டும். ப்ராப்பர்ட்டி கைக்கு வந்ததும் நீ வர வேண்டாம், நானே உன்னை தேடி வரேன். ஓகே சார், சீக்கிரமா பைசூல் பண்ணா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஓகே கணேஷ், அதை பத்தி நீ கவலைப்படாத. என்கிட்ட பணம் இருந்தா பேங்க்ல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. அப்புறம் பேட்ரிக் கூட சேர்றத விட்டுடு. என்ன ஏதாவது ப்ராப்ளம்னா போன் பண்ணு. பண்றேன் சார், பண்றேன். வாயிலேயே அழுவாக்குன்றான். என்ன கணேஷ் அப்படி முறைச்சு பாக்குற? சும்மா பார்த்தேன் சார். வரேன் சார். போயிட்டு வா. என்ன ராஜா, பானுவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்ல சித்தி,
பானுவை நானும் தேடுறேன், போலீஸ்காரங்களும் தேடுறாங்க. எங்கே தேடியும் ஒரு தகவலும் இல்லை. போதா குறைக்கு இப்போ புதுசாக இன்னொரு பிரச்சனை வேற. என்னது? சத்யா கிஷோரை கத்தியால் குத்திட்டான். எதுக்கு? பானு பற்றி தப்பாக பேசியிருக்கான், அப்புறம் அவங்க அம்மாவுக்கு கேவலமாக பேசியிருக்கான். சத்யா இதை பொறுக்காம கத்தியால் குத்திட்டான். பானுவை பத்தி அவங்கிட்ட எதுக்காக தப்பா பேசணும்? அதுவும் சத்யா கிட்ட போய். சத்யா பானு எங்கன்னு கேட்க போயிருக்கான். கிஷோர் அவங்கிட்ட நீ தாண்டா பானுவை கடத்தி வச்சிருக்க, அவளை என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டிருக்கான். சத்யா அவங்கிட்ட பானுவை என்ன செஞ்சேன்னு கேட்டிருக்கான். ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போச்சு, கடைசியில கத்தியால குத்திட்டான். பானு நம்ம கைக்கு கிடைச்ச பிறகு அவகிட்ட கிஷோரை பத்தி விசாரிச்சுட்டு அவனை என்ன செய்யலான்னு யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்ட நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் பாழா போகும். ஆமா சித்தி, இன்ஸ்பெக்டர் சொல்றத பார்த்தா கிஷோர் மேல டவுட்டா இருக்கு. அவனை வாட்ச் பண்ணனும் சொல்றாரு. பெண்